எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ ரத்த கொதிப்பை பற்றியது. ரத்த கொதிப்பை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான எளிமையான ஈஸியான 6-7 உடற்பயிற்சிகள் இருக்கு. அதை இன்னைக்கான வீடியோவில் செஞ்சு காமிக்க போறேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ரத்த கொதிப்பை குறித்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம உடம்புல ரத்த கொதிப்பை அதிகரிக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு எதுன்னு தெரியுங்களா? நம்ம ரத்த கொதிப்பு அதிகரிக்கிறது இதயம் கிடையாது, நம்மளோட ரத்த குழாய்கள் கிடையாது, கிட்னி கிடையாது. நம்ம உடம்புல ரத்த கொதிப்பு அதிகரிக்கிறதுக்கு ஒரு உறுப்பு தான் முக்கியமான காரணம். அந்த ஒரு உறுப்பு எது? நம்மளோட மூளை. நம்மளோட மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் தான் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் பூரா ஒரே அளவில் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே கிடையாது. எந்த மனிதனுக்குமே ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது ஒரே சீரா 120-80 அப்படின்னா அதே 120-80 ஒரு நாள் ஃபுல்லா இருக்குமா? யாருக்குமே அப்படி இருக்காது. எல்லாருக்குமே இந்த ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது ஏறும் இறங்கும். இப்போ எதனால இது ஏறி இறங்குது? இப்ப சாதாரணமா இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறேன், இப்ப உட்கார்ந்துருக்கிறேன் நான், இப்ப நான் எந்திரிக்கிறேன், இப்படி நான் எந்திரிக்கும் போது என்ன ஆகுது? என்னோட மூளையில இருந்து இதயத்துக்கு கட்டளை போகுது. மூளை என்ன சொல்லுது? இதயத்தை நல்லா பம்ப் பண்ணுங்க, இவர் இப்ப எந்திரிக்கிறாரு, இவர் இப்ப நடக்க போறாரு, இவரோட மசில்க்கெல்லாம் வந்து இவரோட தசைகள் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் அதிகமா தேவைப்படுது, நல்லா பம்ப் பண்ணுங்க, நிறைய ரத்தத்தை செலுத்துங்க அப்படின்னு மூளை கட்டளையிடும். நம்மளோட இதயத்துக்கு ரத்த குழாய்கள்லாம் விரிவடையும். இவர் நடக்க போறாரு, அப்ப கால்கள் இருக்க ரத்த குழாய்கள்லாம் விரிவடைங்க அப்படின்னு சொல்லும். அப்புறம் கிட்னி கட்டளையிடும், நிறைய வேலை நடக்க போகுது, எனர்ஜி தேவைப்படும், அதனால நல்லா ஃபில்டர் பண்ணு அப்படின்னு. தேவைப்படாது. ரத்த குழாய்கள்லாம் உங்களை வேலையை கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்படின்னு நம்மளோட மூளையிலிருந்து கட்டளைகள் போகும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கொதிப்பு அந்த நேரத்தில் என்னாகும்? கம்மியாகும். மறுபடியும் அடுத்து வந்து உங்களோட மனைவி வராங்க, மனைவி வந்து காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க, உடனே என்னாகும்? நம்ம உடம்பு முழுக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நம்மளோட மூளை வந்து ஃபுல் டென்ஷனாக இருக்கு, என்னடா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம மூளை ஃபுல் டென்ஷன் ஆகி நம்மளோட இதயத்துக்கும் ரத்த குழாய்களுக்கு மட்டும் கட்டளை இடாம மற்ற சில உறுப்புகள்லாம் இருக்கு, ஹார்மோன்கள், இந்த அட்ரினல் ஹார்மோன், இந்த மாதிரி கார்டிசால், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவோம். நம்ம அதிகமான மன அழுத்தம் ஏற்படும் போது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்கள் சுரந்து கட்டளையிடும், எல்லாம் சேர்ந்து பிளட் பிரஷரை அப்படியே வேகமாக தூக்கி விடும். மறுபடியும் அந்த சண்டை முடிஞ்சோடனே மறுபடியும் ரத்த கொதிப்பு அளவு கம்மியாகும். ஆக ஒரே நாளில் பல்வேறு சூழ்நிலைகளால், பல்வேறு பிரச்சனைகளால், பல்வேறு நல்ல விஷயங்களால நம்ம ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது ஏறும் இறங்கும், ஏறி இறங்கும், ஏறு இறங்கும். ஆனா இதுவே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டினியூஸ் நம்ம மூளைக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு, மன அழுத்தத்துல இருக்கிறோம் நாம அப்படிங்கும் போது என்னாகும்? மூளையால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது, உடனே கட்டளைகள் போகும், பறக்கும், சும்மா நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம எல்லா உறுப்புகளும் ஃபுல் ஃப்ளோல இயங்க ஆரம்பிக்கும் போது, தொடர்ந்து அதே இயக்க நிலையில, அதிக இயக்க நிலையில இருக்கும் போது என்னாகும்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரெஷரும் அந்த அதிகமான அளவுல அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்மளோட வேலை என்ன இங்க ரத்த கொதிப்பை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மூளைக்கு இருக்கு. அந்த மூளையிலிருந்து ரெண்டு நரம்பு மண்டலங்கள் வரும், ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், இன்னொன்று பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நரம்பு மண்டலமும் நம்ம உடம்போட எல்லா பார்ட்டுக்குமே வந்து போகுது. இந்த நரம்பு மண்டலம் தான் வந்து நம்மளோட ரத்த கொதிப்பை ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்கும் காரணம். நம்மளே அறியாமையே அது ஏறும். இப்போ டக்குன்னு நம்ம டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா இதய துடிப்பு அதிகமாகிறது, படபடப்பாகிறது, இது எல்லாமே வந்து நம்மளே அறியாமையே ஏறும். அதுக்கு காரணம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அது வந்து நம்ம இதய துடிப்பை அதிகரிக்கும். இன்னொன்னு நம்ம டென்ஷன் ரிலாக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ரீயா ஹாப்பி மூட்ல இருக்கும்போது நம்மளோட இதய துடிப்பு எல்லாமே குறையும். அது வந்து பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாம் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை தூண்டணும். அந்த நரம்பு மண்டலத்தை தூண்டிட்டோம்னா நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னல் எல்லாமே வந்து மட்டுப்படும், இதய துடிப்பு குறையும், ரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சு ரிலாக்ஸ் ஆகும், கொழுப்புகள் சேராது, கிட்னி அதோட வேலையை ஒழுங்கா
செய்யும் போன்ற எல்லா நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க நேரடியா என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம். முதல் எக்ஸசைஸ் என்ன தெரியுங்களா, கரோட்டிட் சைனஸ் மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கழுத்து பகுதியில இந்த இடத்துல ஒரு வளைவா தெரியுது பாத்தீங்களா, இது வந்து ஆங்கிள் சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் மாண்டிபிள் சொல்லுவோம், இந்த தாடை எலும்போட ஆங்கிள். இந்த இடத்துல இங்க இருந்து ஒரு ஒரு 2-3 சென்டிமீட்டர் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தசை நேரா போகும். இது ஒரு ஸ்டெனோபிளாஸ்டைட் ஒரு தசை. சோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரத்த குழாய் போயிட்டு இருக்கு, அது வந்து கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லுவோம். இந்த கரோட்டிட் சைனஸ்னு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. இந்த பள்ளத்துல நாம ஒரு லைட்டா ஒரு மசாஜ் கொடுக்கணும். இந்த மசாஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம லைட்டா இப்படி மசாஜ் கொடுக்கும் போது இந்த இடத்துல வாகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டமோட ஒரு நரம்பு மண்டலம் தான் அந்த வாகஸ் நர்வ். அந்த வாகஸ் நர்வ் இங்க ரெண்டு சைடும் போயிட்டு இருக்கும். சோ நாம வந்து நம்ம ரெண்டு விரல்களால இந்த இடத்துல மைல்டா மசாஜ் கொடுத்தோம்னா ஒரு 5-10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நாம வந்து அந்த வாகஸ் நர்வை தூண்டுவோம். அந்த வாகஸ் நர்வ் தூண்டும் போது என்ன ஆகும்னா நம்மளோட இதய துடிப்பு குறையும், நம்மளோட ரத்த ஓட்டம் அதிகமாகும். சோ இந்த கரோட்டிட் சைனஸ் மசாஜ் அப்படிங்கிறது முதல் எக்ஸசைஸ், நம்ம ரத்த கொதிப்பு குறைக்கிறதுல நன்மை தரும். அடுத்த விஷயம் வல்சால்வா மனோவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த மலை பிரதேசங்கள்லாம் போயிட்டு கீழே இறங்கி வரும்போது இல்ல ஏறும்போது நம்ம காது கொஞ்சம் அடைச்சிக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி அடைக்கும் போது யூஸ்வலா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் சொல்லிருந்தீங்கன்னா, ஒண்ணு பபுள் கம் சாப்பிட சொல்லுவோம். பபுள் கம் என்ன சாப்பிட்டாங்கன்னா அந்த நேரத்துல அந்த அடைப்பு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு. இல்லனா இன்னொரு டெக்னிக் சொல்லுவோம், அதுதான் வல்சால்வா மனோவர். இந்த வல்சால்வா மனோவர் அப்படிங்கிறது மலைப்பகுதியில ஏறும்போது இறங்கும்போது ஏற்படுத அடைப்பை நீக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ரத்த கொதிப்பு குறைக்கிறதுலயும் ஒரு நல்ல பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த வல்சால்வா மனோவர்ங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாம வந்து நம்மளோட மூக்கையும் வாயும் மூடிக்கிட்டு நம்ம பலூன் ஊதுற மாதிரி நம்ம காத்து ஊதணும். சோ அப்படி ஊதும் போது ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும். அந்த பிரஷர்னால நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இதயம் வந்து நல்ல ரத்தத்தை பம்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணணும்னா நல்லா பம்ப் பண்ணும், அப்போ வந்து ரத்த கொதிப்பு லைட்டா அதிகமாகும். ஆனா அதுக்கப்புறம் போக போக நம்ம அந்த காத்தை உள்ளார ஊதிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரத்த கொதிப்பு அளவும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு உருவாகும். சோ இந்த வல்சால்வா மெனுவர் அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். முதல்ல வந்து நம்ம மூக்கை மூடிக்கணும், அதே மாதிரி வாயவும் மூடிக்கணும். மூடிக்கிட்டு பலூன் மாதிரி நம்ம காத்து ஊதுறோம். நான் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். நம்ம கேமராவோட வசதிக்காக நான் கையை இப்படி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஒரு சாதாரண விஷயம்தான், ஒரு ஒரு 10-15 செகண்ட் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நான் அந்த காற்றை உள்ள செலுத்திக்கிட்டே இருந்தேன். அப்போ நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்மீடியட்டாக வந்து ஒரு நல்ல பம்பிங் இதயத்தில் உருவாகுது. அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் வரும்போது நம்ம இதய துடிப்பு குறைஞ்சு நம்ம நார்மல் நிலைமைக்கு வரும், பிபி அளவை குறைக்கும். ஸோ இது வந்து ஒரு 4-5 வாட்டி பண்ணலாம். இதான் வல்சால்வா மெனுவர். அடுத்து மூணாவது விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா பிரீதிங் டெக்னிக்ஸுங்க, மூச்சு விடலில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ். இந்த பிரீதிங் டெக்னிக்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 30 செகண்ட்ல 6 பிரீதிங், 6 தடவை நம்ம மூச்சு இழுத்து விடணும் அப்படின்னு ஒரு கவுண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு அலாரம் வச்சு செட் பண்ணுங்க. 30 செகண்டுக்கு அந்த அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க. மெதுவா நம்ம மூக்கு வழியா அந்த காற்றை உள்ள இழுத்து மெதுவா மூக்கலையே அந்த காற்றை வெளியே விடுறோம். இந்த பிரீதிங் வந்து ஒரு 5 செகண்ட் அவள் இருந்தால் தான் வந்து 30 செகண்டில் 6 வாட்டி மூச்சு விடுவோம். இதே டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 60 செகண்ட், அதாவது 1 நிமிஷத்துக்கு 6 மூச்சு அப்படிங்கிற அளவு நீங்கள் ட்ரைனிங் ஆகிட்டீங்கன்னா உங்களோட ரத்த கொதிப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையும். எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம அந்த 1 நிமிஷத்துக்கு மூச்சு விடுறோம் அப்படிங்கிறத குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஆற்றல் அதிகரிக்கும். அதில் நான் நிறைய ஆராய்ச்சிகள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் 30 நொடிகளுக்கு 6 மூச்சு அப்படிங்கிறத போக போக 1 நிமிஷத்துக்கு 6 தடவை தான் மூச்சு இழுத்து விடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஒரு அருமையான எக்ஸசைஸ், உங்களோட இதயத்துக்கு உங்களோட ரத்த கொதிப்பு குறையும். அடுத்து 4வது விஷயம் செல்ஃப் இன்டியூஸ்ட் குவைட்டனிங் ஆஃப் பிரெயின் ஆக்டிவிட்டி.
வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட மூளை வந்து ஒரு நொடிக்கு நொடி பல்வேறு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷின். அதை வந்து அடக்கி வைக்கிறது அப்படிங்கிறது, ஒரு ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி வைக்கிறதும் நம்ம மூளையை அடக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். திமிரிக்கிட்டு திமிரிக்கிட்டு வெளியே போறது தான் நம்ம மூளையோட வேலையே. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம மூளையை செலுத்தணும்னு நினைச்சோம்னா அது அப்படியே நேர ஆப்போசிட்டுக்கு நம்ம அதுக்கு எதிர்புறமா நம்மளை இழுத்துட்டு போறதுதான் மூளையோட வேலையே. ஸோ அது வந்து நார்மல் எல்லா மனிதர்களுக்கும். ஆனா இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மூளை ஆக்டிவிட்டி மூளையோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால மூளையோட செயல்பாடுகளை கொஞ்ச நேரத்துக்கு நாமளா வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அது வேற ஒண்ணும் இல்லை, ஒரு விதமான தியான பயிற்சி தான் வந்து இந்த மூளையோட ஆக்டிவிட்டி இந்த மூளையோட செயல்பாடுகளை குறைக்கும். ஸோ அதனால ஒரு அமைதியான இடத்துல இந்த மாதிரி அமைதியான இடத்துல பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காரணும். உட்கார்ந்துக்கிட்டு நம்மளோட கண்களை மூடிக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளாரியே வந்து எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, இதோ அது வந்து ஓமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாஹ்வை பத்தியா இருந்தாலும் சரி, இல்ல ஜீசஸ் பத்தி இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி மனசுக்குள்ளாரியே சைலண்டா ரிப்பீட் பண்ணணும். இதை வந்து 10 நிமிஷம் பண்ணணும். மினிமம் 10 நிமிஷம், மேக்சிமம் 20 நிமிஷம். அந்த அப்படிங்கிற அளவுல காலையிலையும் மாலையிலையும் இந்த தியான பயிற்சியை ரெகுலரா செஞ்சுக்கிட்டு வரணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம மனசுக்குள்ளார அந்த வார்த்தையை சொல்லணும். இப்படி நம்ம உட்கார்ந்துருக்கும் போதே இந்த 10 நிமிஷம் அப்படிங்கிறது 10 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஒண்ணு கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனாலுமே அமைதியா உட்காந்து நம்ம அந்த வார்த்தையிலேயே நம்மளோட கவனம் இருக்கணும். வேற ஏதாவது விஷயத்துக்கு நம்ம மூளை நம்மளை இழுத்துட்டு போகும்போது திரும்பி நம்ம அந்த வார்த்தைக்கு வந்துடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேணாம், நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. எல்லாருக்குமே அந்த கவனம் திசை திரும்புறதுங்கிறது சாதாரண விஷயம், நார்மலான விஷயம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு திரும்பி நம்ம வந்துடுறது அதுதான் எக்ஸசைசிங்க. மனசுக்குள்ளாரியே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்மளோட ரத்த கொதிப்பு குறையும். அடுத்து 6வது வந்து ப்ரீதிங் டெக்னிக்ஸ். அதாவது மூச்சு விடுறதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. 4-4-4 டெக்னிக் இருக்கு, 4-7-8 டெக்னிக்னு இருக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு நம்பர் கவுண்ட் பண்ணுறோம். இப்போ 4 கவுண்ட்டுக்கு மூச்சை உள்ளே எடுக்கிறோம். 1, 2, 3, 4 இந்த கவுண்ட்டுக்கு மூச்சை இழுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1, 2, 3, 4 அந்த கவுண்ட்டுக்கு மூச்சை அப்படியே தம் கட்டி உள்ளே பிடிச்சிக்கிறோம். மறுபடியும் அடுத்து 1, 2, 3, 4 மூச்சை வெளியே விடுறோம். வெளியே விட்டு மறுபடியும் அந்த நிலையில மூச்சு காற்று வெளியே போன நிலையில 4 கவுண்ட், 1, 2, 3, 4 அதுக்கப்புறம் மறுபடியும் மூச்சு உள்ள இருக்கிறோம். 1, 2, 3, 4 இதுதான் 4-4-4 டெக்னிக். இது வந்து எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணுங்க, எப்ப டென்ஷன் ஆகுதோ ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த சமயத்துல கட்டாயம் பண்ணுங்க. அடுத்து 7வது விஷயம் டயஃப்ராமேடிக் ப்ரீதிங் டெக்னிக். இதுல வந்து தலைக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. அடுத்து கால்கள் வந்து இந்த மாதிரி மடக்கி இருக்கட்டும், கால்கள் மடக்கி இருக்கட்டும். அடுத்து முக்கியமான விஷயம் இதுதான், நம்மளோட கைகள் இருக்கு பார்த்தீங்களா, கைகள் வந்து நம்ம ஒரு கை இடது கை வந்து நம்ம இந்த இடத்துல விலா எலும்புகள் உங்களுக்கு தெரியும், இந்த எலும்புகளுக்கு கீழே இந்த கையை வைக்கணும் சரிங்களா. எலும்புகள் இங்கே இருக்கு இல்லையா, இந்த எலும்புகளுக்கு கீழே இடது கையை வைக்கணும். வலது கை வந்து நம்ம செஸ்டில் வைக்கணும். புரியுதுங்களா, தெரியுதா உங்களுக்கு? சரி, ரைட். இப்போ வந்து நாம் வந்து டீப் ப்ரீத் பண்ணணும். அப்படி ப்ரீத் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்மளோட வயிற்றுப்பகுதியில் இருக்கிற இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கை மட்டும் மேலே போகணும். இந்த நெஞ்ச பகுதியில் இருக்க கை மேலே போகக்கூடாது. அதுதான் டயஃப்ராமேடிக் ப்ரீத்திங். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தசை இருக்குது, டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசை இருக்குது. இந்த தசை மூலமாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது அதிகமான ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டயஃப்ராமேடிக் ப்ரீத்திங் பண்ணும்போது நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த கைப்பகுதி தான் மேலே போகணும். அதே மாதிரி மூச்சை கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சிட்டு திருப்பி மூச்சை கீழே விடும்போது இந்த கைப்பகுதி தான் மேலே வரணும். நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் நம்ம செஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலையும் கீழே போகவே கூடாது.
நம்ம போக வேண்டிய கை எதுனா இந்த கை தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம தசை இப்படி மேலே போய் மேலே போய் கீழே இறங்குற இந்த டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய இந்த தசை தான் அதிகமாக வேலை செய்யும். இதுதான் டயஃப்ரமெட்டிக் பிரீத்திங். நான் வேணா ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்றது கூட கஷ்டமா இருந்துச்சு, ஆனா செய்யறது ரொம்பவே எளிமையா தான் இருக்குங்க. இந்த கை மூவ் ஆகவே இல்லை, மூவ் ஆனது ஃபுல்லா என்னோட வயிற்று பகுதியில் இருக்க கை தான். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஆழ்ந்த மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடுங்க. இதுதான் டயஃப்ரமெட்டிக் பிரீதிங். இது நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளையை கொடுக்கும். அந்த ஆக்சிஜன் சப்ளை நம்மளோட ரத்த கொதிப்பை கண்டிப்பா கம்மி பண்ணும். லாஸ்டா எட்டாவது கடைசி விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குளிர்ந்த நீர்ல வந்து நம்ம வந்து ஒரு ஜம்ப் பண்றோம்னு வைங்களா, இந்த ஸ்விம்மிங் பண்றவங்க நீச்சல் அடிக்கிறவங்களும் அந்த குளிர்ந்த நீர்ல அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து இப்படி குதிக்கும் போது முதல்ல அவங்க மூஞ்சி அந்த தண்ணியில படும்போது டக்குன்னு அது வந்து ஒரு ஷாக் நம்ம உடம்புக்கு. அந்த ஷாக்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாராசிம்பாத்திக் நர்வஸ் சிஸ்டம் அந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகும். அந்த வேகஸ் நர்வ் தூண்டப்படும் போது நம்மளுக்கு இதய துடிப்பு குறையும், ரத்த ஓட்டம் குறைஞ்சி நம்மளோட ரத்த கொதிப்பு அளவுகள் குறையும். ஸோ அந்த ஷாக் வேகஸ் ஷாக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து சாதாரண ஒரு குளிர்ந்த நீர், ஒரு பக்கெட்லேயோ ஒரு ட்ரேலையோ குளிர்ந்த நீர் நிரப்பிட்டு அதில் நம்ம மூஞ்சை வந்து வச்சிருக்கணும். ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் அப்படின்னு நம்ம மூஞ்சை அந்த குளிர்ந்த நீரில் வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த கொதிப்பும் குறையுது. ஸோ இதுதான் லாஸ்ட் டெக்னிக், பக்கெட் டெக்னிக். அவ்வளோதாங்க, இந்த எட்டு எளிமையான விஷயங்கள் பண்ணாலே நம்மளோட ரத்த கொதிப்பு குறையும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங், இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா, இதில் வந்து நான் சொல்லக்கூடிய எல்லா இந்த எட்டு டெக்னிக்குமே வந்து கண்டிப்பாக வயதானவர்கள் இந்த மாதிரி பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களாம் உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கண்டிஷன் இதய பிரச்சனைகள் இருக்கலாம். முக்கியமாக இந்த கரோட்டிட் சைனஸ் மசாஜ் வல்சால்வா மெனுவர்லாம் எல்லாருமே பண்ண முடியாது. அதனால அது வந்து உங்க இதய பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா உங்களோட டாக்டர்கிட்ட கண்டிப்பா ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்பு உடல் பிரச்சனைகள், அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ இதுல சொல்லப்பட்ட உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் போடும்போது நீங்க பாக்கிறதுக்கு வசதியா இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு உபயோகமான தகவலோட மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.